கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் ஒருவரை சந்தித்து ஒன்றாக சபையாய் கூடி வந்து ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலை 5 வாரங்களாகிவிட்டன. இது 4வது ஓய்வு நாள். பிரியமானவர்களே, மனதுக்கு சற்று வேதனையாக இருந்தாலும் ஒருவேளை இப்படிப்பட்ட நேரலையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை உலகம் முழுவதிலேயும் பொதுவாக எல்லா மத கூடுகைகளும் இன்றைக்கு தடைபட்டிருக்கும் போது, பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்தின் பாரம் ஏன் நமக்கும் தடைபட்டிருக்க வேண்டும்? எல்லாருக்கும் தடைபட்டிருக்கிறது, நமக்கும் தடைபட்டிருக்கிறது என்று இல்லாமல் இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் என்னை தாழ்த்தும் போது எனக்குள்ளாக வந்த ஒரு வெளிச்சம், ஒருவேளை கர்த்தர் வெளிப்படுத்தினார், என்னோடு பேசினார் என்று சொல்லாவிட்டாலும் எனக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று அறிந்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் கோபமாயிருக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறார். ஏன் நம்ம மேலே கோபம்? ஏன் சபை கூடுதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, சபை கூடி வருதலை நாம் அசட்டை பண்ணினோம். நேற்று ஒரு சகோதரர், ஒருவேளை சில காலமாகவே ஆராதனைக்கு வராதவர், யா சபை பூட்டியிருக்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கு என்று சொன்னார். உண்மையாகவே அந்த இருதயம் சுக்கு நூறாக உடைந்தது. சபை ஆராதனை, சபை கூடி வரும்போது ஒரு சிலர் வருவதில்லை, அசட்டை பண்ணுகிறார். சிலர் சின்ன சாக்கு கிடைத்தாலும் சரி, ஆராதனைக்கு வராமல் இருந்து விடுகிறார். பிரியமானவர்களே, சின்ன தலைவலி, யாரோ வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க, ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனை, நான் கோயிலுக்கு வரலை. எத்தனையோ பேர் சபை கூடி வரதில்லை, அசட்டை பண்ணினார். சபை கூடி வரும்போது தேவன் வேதனைப்படுகிறார். ஏனோ தானோ என்று சொல்லி பிந்தி வருகிறது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய உள்ளத்தில் காண்பித்தார். எதற்காக? ஒருவேளை தூர இடங்களிலிருந்து வருகிறவர், பொது வாகன போக்குவரத்தை சார்ந்து இருக்கிறவர், ட்ரெயின், பஸ், ஆட்டோ என்று பிடித்து வருகிறவர் என்றோ ஒரு நாள் பிந்தலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், சுய வாகனங்களை பயன்படுத்துகிறவர்கள், ஆராதனைக்கு நெடுகவே பிந்தி வருகிறீர்கள். கர்த்தர் வேதனைப்படுகிறார். அப்படி ஒரு ஆராதனை வேண்டுமா? நம்முடைய தேவன் கோபப்படுகிற தேவன், நம்முடைய தேவன் எரிச்சல் படுகிற தேவன். அவர்கள் தேவனை கோபமூட்டினார்கள் என்று பார்ப்பார். ஆராதனைக்கு வரும்போதும் சாங்க போங்கமாக வருவது, வெளியே நின்று பேசிக்கொண்டிருப்பது, உள்ளே அங்கே சோதனம் பண்ணி கொண்டு துதித்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சில வேளைகளில் பாடல் ஆராதனை தொடங்கி இருக்கும், வெளியே நின்று பேசி கொண்டிருக்கிறார். தேவன் வேதனைப்பட்டார், உங்களுக்கு ஆராதனையே வேண்டாம் என்று மூடிவிட்டார். வெளியே நின்று பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு எதற்கு ஆராதனை என்று தேவன் இடத்தில் கேட்கிறார். எதற்கு அவர்களுக்கு ஆராதனை? உள்ளே பாடும்போது சேர்ந்து பாட விருப்பம் இல்லை, வெளியே ஸ்தோத்திரம் பண்ணும்போது சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் வேதனைப்படுகிறார். ஏதோ சின்ன சின்ன காரியங்கள், நாங்கள்லாம் அன்பின் விருந்து செய்யணும், நாங்கள்லாம் வெளியே நிற்கணும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆராதனைக்கு வராமல் இதெல்லாம் பார்த்து தேவன் வேதனைப்பட்டு ஆராதனை வேண்டாம்
என்று நிறுத்திவிட்டார். கோபமாக இருக்கிறார். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், ஏன் எல்லாருக்கும் ஆராதனை இல்லாமல் போயிட்டு? என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது, சரி இப்படி இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் எத்தனை பேர் ஒரு மனஸ்தாபப்பட்டீங்க, எத்தனை பேர் அக்கறை காண்பித்தீங்க, எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, அவங்ககிட்ட போய் பேசுனீங்க, ஒருவேளை அவங்க உங்களை தப்பாக நினைத்துடக்கூடாது என்று சொல்லி நீங்களும் அவங்களுக்கு பிரேசலா யாருக்கு வெளியே நிற்கிறவங்களுக்கு நீங்களும் சந்தோஷமாக பிரேசலான்னு சொல்லித்தானே உள்ளே வந்தீங்க. உங்களுக்கு என்ன அக்கறை இருந்துச்சு அவங்க மேலே என்று கத்தர் கேட்கிறார். நான் என்ன செய்தேன், அவங்களுக்காக எவ்வளோ பாரப்பட்டு ஜெபித்தேன் என்று கர்த்தர் என்னிடத்தில் கேட்கிறார். என் பாவத்தை நான் அறிக்கை பண்ணுகிறேன். எவ்வளவாக ஆராதனைகள் அசட்டை பண்ணப்படுகிறது பிரியமானவர்களே. இது ஏன் திருவிருந்து இல்லை, திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர் இரவெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத படக்காட்சிகளை பார்த்துவிட்டு வீட்டில் அன்பு ஐக்கியம் இல்லாமல் பிரியமல்ல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவினர்களோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் அந்த பந்தி எண்ணமற்று போயிட்டு, எதற்கு அந்த பந்தி என்று கர்த்தர் கேட்கிறார். எதற்கு அந்த பந்தி? ஐயோ பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை இல்லை, ஈஸ்டர் ஆராதனை இல்லையா, இப்படியெல்லாம் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் எப்போது கேட்டேன் என்று அவர் கேட்கிறார். எப்போது கேட்டேன் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, தேவன் மனம் இறங்க வேண்டும், நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சாங்கோபங்கமான வாழ்க்கை மாற வேண்டும். மற்றவர்களை குறித்தல்ல, கர்த்தர் எனக்கு என் கரத்தில் எங்கள் கரத்திலே தந்திருக்கிற சபையை குறித்து எங்களுடைய பாரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, தேசம் சிறைப்பட்டு போகும்போது தானியலும் சிறைப்பட்டு போவார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகமும் சிறைப்பட்டு போவார், ஜெருபாபேலும் எசேக்கியலும் கூட தான் சிறைப்பட்டு போவார். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, உள்ளே ஆராதனை நடக்கும்போது வெளியே நின்று பேசி கொண்டிருக்கணும், ஆராதனை வேளையில் தேவனை தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி மொபைல் பார்த்து கொண்டிருக்கணும், பாதி ஆராதனையில் எழும்பி டீ குடிக்க போகணும், உங்களுக்கெல்லாம் ஒரு ஆராதனை தேவையா என்று தேவன் கேட்கிறார். பாதி ஆராதனையில் எழும்பி டீ குடிக்க போகிறவர்களுக்கு ஆராதனை தேவையா? என்னுடைய இருதயம் சுக்கு நூறாக உடைகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்தியாக அல்ல, என்னுடைய உள்ளத்தில் தேவன் பாரப்படுத்தின ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்த வியாக்கியானத்தை இன்னும் ஒரு நாளிலே நான் பேசுகிறேன். இப்போதே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அழுது ஒப்புக்கொடுங்க. தானியேல் ஜெபிக்கிறான், நாங்கள் பாவம் செய்தோம், 15 வயதில் சிறைப்பட்டு போனான். கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டுகள் கழித்து 9வது அதிகாரத்தில் தரிவு அரசாண்டம் 1வது வருஷத்திலே தான் பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறான். ஒருவேளை இத்தனை நாட்களாக தானியலை போல உள்ள நல்லவர்கள், நீங்கள் அவரை அசட்டை பண்ணலை, ஆனால் நம்மெல்லாம் ஜெபிக்காத பாவத்தை கர்த்தர் உணர்த்துக்கிறார். இவ்வளோ நாளும் ஜெபிக்காமல் போயிட்டோம். தானியல் ஒரு நாள் தன்னை தாழ்த்து, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம். ஒருவேளை வெளியே நின்று பேசுகிற பாவத்தை நீங்கள் செய்யலை, வெளியே நின்று பேசுகிறவர்களுக்கு சந்தோஷமாக பேசலாட்டு சொன்னீங்க பாருங்கள், அந்த பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவர்களை கண்டிக்காமல் உணர்த்தாமல் அவர்களுக்கு பிரேசலாட்டு சொல்லி 2 வார்த்தை அவங்களோட நின்று பேசி உள்ளே வந்தோம் இல்லையா, அந்த பாவத்தை நாம் செய்தோம். அவர்களுக்காக வீட்டில் போய் அழாத பாவத்தை நாம் செய்தோம். துணிகரமாக திருவிருந்தில் பங்கெடுக்கலை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்த பாவத்தை நாம் செய்தோம். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தர் அவர்களை தண்டித்திருக்கலாமே, ஏன் எல்லாருக்கும் இன்றைக்கு சபைக்கு வரக்கூடாத நிலை என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், அதுவும் அவருடைய அன்பு. அவங்கள மாத்திரம் தண்டித்திருக்கலாம் என்று சொன்னால் ஒருவேளை அவங்க கையை காலை உடைச்சிருக்கணுமா, இல்லை அவங்க நித்திரை அடைந்திருக்கணுமா,
அவங்களை அழிக்கும்படியாக இல்லை, அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து எல்லாருமாய் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். இதற்காக நான் பாரப்பட்டிருக்கும் போது இன்றைக்கு காலையில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வேத பகுதி, அதை நாங்கள் சேர்ந்து வாசிக்கிறோம். நான் சொன்னது போல் கர்த்தர் சித்தமானால் அதை பின்னாலே நான் வியாக்கியானம் பண்ணுகிறேன். உங்களிடத்தில் வேதாகம் இருக்குமானால், கண்ணீரோடு கூடுமானால் முழங்காலில் நின்று அந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12 the book of Hebrews chapter 12 from verse 24 24th வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:24 Hebrews chapter 12 verse 24 இது கர்த்தரே இந்த காலையிலே எனக்கு உணர்த்தினார். ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன், இந்த வேத வசனம் எங்கே இருக்கிறது என்று கூட என்னாலே உடனே தெரிந்து கொள்ள முடியல. சிஸ்டர்கிட்ட கேட்டேன், பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் தேடி இந்த வசனத்தை எடுத்தோம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுகிற வார்த்தை, அழுது ஒப்புக்கொடுங்க. எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தை சபை கூடுதலை என்னென்ன வகையில் நாம் அசட்டை பண்ணியிருக்கிறோம், இல்லை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு துணை போயிருக்கிறோம், இல்லை அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம், அதை குறித்து பொருட்டாக எண்ணாமல் இருந்திருக்கிறோம், அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவோம், தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. எபிரேயர் 12:24 வசனத்திலிருந்து வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும், ஆபீரனுடைய ரத்தம் பேசுந்ததை பார்த்தும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாம் சபை கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக அந்த இரத்தம் பேசுகிறது, அந்த இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம், சியோனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நாம் பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. கர்த்தர் சொல்கிற, நான் ஏன் அவங்களை ஆசீர்வதிக்கணும், என் நாமத்தினாலே நீ ஆசீர்வாதத்தை சொல்லும்போது கூட அவர்கள் உட்கார்ந்து அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, அவசர அவசரமாக வெளியே போகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க விரும்பலை, எதுக்கு அவங்களை ஆசீர்வதிக்கணும் என்று கர்த்தர் கேட்கிறார். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையார். சில காரியங்களை விட்டு விலக வேண்டும், சில காரியங்களை விட்டு விலகக்கூடாது. அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கூட அசட்டை பண்ணி வெளியே போகிறீர்கள், உங்களை நான் ஆசீர்வதிக்க முடியாது என்று கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறார். சபை புலம்புகிறது, மற்றவர்களை குறித்தல்ல, நான் எங்களை கர்த்தர் உத்தரவாதமாக வைத்திருக்கிற சபைக்கு நான் பேசுகிறேன். எல்லா சபைக்கும் இது பொருந்தும், உலகம் முழுவதும் உள்ள சபைகள். பிரியமானவர்களே, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பல்லோகத்திலிருந்து பேசினவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்கதரிசிகளை கொண்டு, நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு செவி கூடாதவர்களே தப்பிப்போகாவிட்டால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த வசனத்தை, வேத வசனத்தை போதிக்கும்போது, பிரசங்கிக்கும்போது, வெளிப்படுத்தும்போது அதற்கு செவி கொடுக்காவிட்டால் நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? 26 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, சீனாய் மலையிலே பேசும்போது அந்த சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு. நான் இன்றைக்கு சியோன் மலையின் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். முன்னால் உள்ள வசனங்களில் அதை சொல்லுவார், சியோன் இடத்துல வந்து சேர்ந்தீர்களே. 27 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேல் தேசம் வனாந்தரம் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசம், இன்றைக்கு இந்த சத்திய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது.
அன்றைக்கு அந்த சீனாய் வனாந்திரம் அசைந்தது, இந்த சீனாய் மலை அசைந்தது, அந்த வனாந்திரம் அசைந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. பூமியை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. நல்லா கவனியுங்கள், இவை எதற்காக இப்படி அசைக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் நான் கர்த்தர் நடத்தும் போது இன்னும் விரிவாக பேசுகிறேன். இன்றைக்கு ஏன் அசைக்கிறார் தெரியுமா? அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. ஊராசனம் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்கள், சத்தியத்தில் நடக்கிறவர்கள், தேவ சமாதானத்தில் இருக்கிறவர்கள் அசைய மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவங்க அசையலை. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, யார் யாரெல்லாம் நித்தியத்தை குறித்து உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் அசைய மாட்டார்கள். பண்டிகை கொண்டாடுறவங்க அசையலாம், பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கலாம், அசைய மாட்டார். தெளிவாக சொல்கிறாரு, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. ரட்சிப்பு அசையாது, தேவ சமாதானம் அசையாது, பரலோகம் அசையாது. பிரியமானவர்களே, எப்படியானாலும் மரண வரப்பு, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நாம் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைத்திருப்போம், நம்ம அசையப்போவதில்லை. நல்லா சொல்கிறாரு, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. இப்போ அசைக்கிறாரு, அசைக்கிறாரு பூமியை. எதற்காக? அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, உன்னுடைய ரட்சிப்பு நிலைத்திருக்கத்தக்கதாக, உன்னுடைய தேவ சமாதானம் நிலைத்திருக்கத்தக்கதாக, உன்னுடைய சத்திய வாழ்க்கை நிலைத்திருக்கத்தக்கதாக, பரிசுத்தத்தின் மேல் உள்ள உன்னுடைய நம்பிக்கை விசுவாசம் நிலைத்திருக்கத்தக்கதாக. இதெல்லாம் அசையாது. பூமி அதிர்ந்தாலும், மலைகள் பேர்ந்து நடுத்தமத்தத்தில் விழுந்து போனாலும், ஆளி பொங்கினாலும், சீவன் அசையாது. அல்லேலூயா. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. அசைவுள்ளவைகள் போல ஆடுனா உதிர்ந்துடும். அசைவுள்ளது சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சும்மா பண்டிகை கொண்டாடுறது, சும்மா ஒரு நாள் இயேசு மரித்தார்னு அழுறது, தம்மூசுக்காக அவர்கள் அழுதது போல. ரெண்டு நாள் கழித்து இயேசு உயிர் தளர்ந்தார் அலையலையான்னு கத்துறது. மரித்ததுனாலையும் பலன் கிடையாது, உயிர் தளர்ந்ததுனாலும் பலன் கிடையாது. திரும்ப அதே போல் பிற உபவாசம் இருக்க, அடுத்த வருஷம் 40 நாள் வரணும். அந்த 40 நாள் ஒரு பரிசுத்தம், ஒரு தியானம், பிற அசைஞ்சிருவேன். இந்த அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை. இதெல்லாம் மாறி போயிடும், உதிர்ந்து போயிடும். இது உதிர்ந்து போகணும், இது கிறிஸ்தவம் அல்ல. எப்படி ஒரு காரியம் உண்டாக்கப்பட்டதோ அது அழிந்து போகும். எவ்ரிதிங் தட் இஸ் மேட் வில் பி டிஸ்ட்ராய்ட். பிறந்தது மரிப்பது போல, கிறிஸ்துவுக்குள் பிறந்தது மறைக்காது. உண்டாக்கப்பட்டவைகள் மாறி போவது போல இன்றைக்கு அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மாறி போடும். கர்த்தர் அசைக்கிறார். அதனால் என்ன செய்யணுமா? வாசிங்க. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம கர்மேல் தீர்மானம் பண்ணுவோம், இப்படி எல்லா சபைகளும் தீர்மானம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி தீர்மானம் பண்ணுங்கள். அது வரைக்கும் சபைகள் மூடி இருக்கட்டும். அந்த கர்த்தர் சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? இறக்கத்துக்காக கெஞ்சுவோம். எப்படி ஆராதனை செய்யணும்? எப்படி ஆராதனை செய்யணும்? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு. தேவனுக்கு பிரியமாய் கூத்தாடுகிறதற்கும் டிங்கிரி டிங்காலை பாடுகிறதற்குமா ஆராதனை? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி
கிருபையை பற்றி கொள்ள கடவுள். தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன். என்னோடு கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தின வார்த்தைகள், கர்த்தர் இடத்திலே முகமுகமாய் பேசினார் என்று சொல்ல மாட்டேன். என்னை தாழ்த்து சொல்லுகிறேன், எனக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கிருபையை பற்றி கொள்வோம், இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். ஆண்டவரே தயவு செய்து நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க உமை தழுது கொள்ள ஆண்டவரே வகை திறந்து தார். தேசத்தில் இரக்கம் பாராட்டு, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும். ஒரு நாள் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து சிறைப்பட்டு போய் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து தானியல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே மன்னியும். சோமனுங்க இருக்கிறதுல ஜெபிங்க. எவ்வளோ அந்த ஆராதனை அசட்டை பண்ணி இருக்கிறேன், இருதயம் உடைகிறது. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவ மக்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம், இயேசுவே எங்களை மன்னியும். நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், அவர்களெல்லாம் கல்லை வணங்குகிறார்கள், விக்கிரகத்தை வணங்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அவருடைய அறிவாளி கேட்கிறான், இந்த கல்லிலே தெய்வத்தை கண்டு தெருவிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறான், தோப்பு கர்ணம் போடுகிறான், அவ்வளவு பக்தியாய் கல்லிலே இறைவனை கண்டு கும்பிடுகிறான். நீ ஜீவனுள்ள தேவனை கும்பிடுகிறேன் என்று பெருமை பாராட்டுகிற அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம் உள்ளே துதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை, ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உள்ள இடத்திலிருந்து வருகிற வார்த்தை, அந்த வார்த்தை பேசப்படும் போது நீ வெளியே நின்று கொண்டிருக்கிறாய், டீ கடையில் உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருக்கிறாய், அப்புறம் எதற்கு சபை திறந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். உங்கள் நிமித்தமாக சபை புலம்புகிறது, சபை புலம்புகிறது. நாமும் அவர்களுக்கு ஒத்துப்போனோம், பேசிக்கொண்டிருந்தோம், அவர்கிட்ட அன்பாக இருந்தோம், அவர்களை திருத்த முடியலை, முயற்சிக்கலை, ஜெபிக்கலை, எல்லாரும் பாவம் செய்தோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோ. 29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே, அவரோடு விளையாட வேண்டாம், அவர் இரக்கமுள்ள பிதா. இருக்கிற இடத்துல கண்களை ஓடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்கள் பாவத்தை எங்களுக்கு மன்னியும், ஆண்டவரே எங்கள் பாவத்தை எங்களுக்கு மன்னியும். ராஜா, சீக்கிரமாய் நாங்கள் சபையாய் கூடி வந்து உமக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய ஆண்டவரே உதவி செய். ஆண்டவரே அசைவில்லாதவைகள் நிலைத்திருக்கும்படி, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்ட காரியங்களைப் போல மாறி போகும்படி நீர் அசைக்கிறீர் ஐயா. சபையை அசைத்திருக்கிறீர், பூமி எங்கும் அசைத்திருக்கிறீர் ஆண்டவர், நீர் அசைத்திருக்கிறீர் ராஜா. ஆனால் இரக்கம் பாராட்டுவீர் ஆண்டவர். நான் இனி பயபக்தியோடு உமக்கு உண்மையாய் ஆராதனை செய்ய நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறேன், குறைகள் குற்றங்கள் பலவீனங்கள் எங்களுக்கு மன்னியும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்காமல் இருந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர். திருப்பந்தி அசட்டை பண்ணப்பட்டது ஆண்டவர், இன்றைக்கு திருப்பந்தி கூடி வர முடியவில்லை. எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர். எப்படியாக உங்களுடைய நன்மையை காண, உங்களுடைய இரக்கத்தை காண உதவி செய். எங்களுக்கு மாத்திரமல்ல சகல பரிசுத்தவான்களுக்கும், பரிசுத்தவான்களின் கூடுகைகளுக்கும் உங்களுடைய இரக்கத்தை காண்பி ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.